வணக்கம் அன்பர்களே இந்த நாளில் அந்த நாள் ஆம் வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள்வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி வாருங்கள் அன்பர்களே இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வளம் வருவோம் வரலாற்றில் இன்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் கிபி அறுநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் கிழக்கு ரோமப் பேரரசர் இரண்டாம் கான்சிடென்ஸ் இத்தாலியில் அவரது குளியல் அறையில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டில் பிரெஞ்சு இராணுவம் நெப்போலியனின் தலைமையில் மாஸ்கோவின் கிரம்லினை அடைந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் சார்லஸ் டார்வினின் பீக்கில் கப்பலில் கால்பகஸ் தீவுகளுக்கு சென்று உயிர் இனங்களின் படி வளர்ச்சி கொள்கை பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் கர்நாடிக் என்ற பிரித்தானிய நீராவி கப்பல் லண்டனில் இருந்து பம்பாய் செல்லும் வழியில் செங்கடலில் பவளப்பாறையில் மோதி மூழ்கியது இருபத்தி ஆறு பேர் உயிர் இழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் முதலாவது திரையரங்கு நியூ எம்பையர் சினிமா நியூ சவுத் வேல்ஸ் பௌரல் என்ற இடத்தில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் முதலாம் உலக போரில் சோம் என்ற இடத்தில் முதல் தடவையாக பீரங்கி வண்டிகள் போரில் ஈடுபடுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜெர்மனியில் யூதர்களுக்கு குடியுரிமை சட்டபூர்வமாக மறுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் நாஜி ஜெர்மனி ஸ்வத்திகாவுடன் கூடிய புதிய கொடியை அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போரில் போர் தொடர்பான நிலைப்பாட்டை எடுப்பதற்காக பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் வின்சென்ட் சர்ச்சில் ஆகியோர் இரண்டாம் தடவையாக கியூபக் நகரில் சந்தித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் தெற்கு புளோரிடாவிலும் பகாமஸிலும் சூறாவளி காரணமாக முன்னூற்றி அறுபத்தி ஆறு விமானங்கள் சேதமடைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் காத்லின் சூறாவளி ஜப்பானை தாக்கியதில் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் உயிர் இழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் நியூஜெர்சியில் வண்டி ஒன்று விபத்துக்கு உள்ளாகியதில் நாற்பத்தி எட்டு பேர் உயிர் இழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சேவை டெல்லியில் ஆரம்பம் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நிக்கிடா குருசேவ் ஐக்கிய அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்ட முதல் சோவியத் தலைவர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் சோவியத்தின் சொண்ட் ஐந்து விண்கலம் ஏவப்பட்டது சந்திரனை சுற்றி வந்து பூமியின் காற்று மண்டலத்தினுள் நுழைந்த முதலாவது விண்கலம் இதுவே ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் வியட்நாம் விமானம் ஒன்று கடத்தப்பட்டு தரை இறங்குகையில் எழுபத்தி ஐந்து பேருடன் தரையில் மோதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டில் இருபத்தி ஏழாவது ஒலிம்பிக் விளையாட்டுக்கள் சிட்னியில் ஆரம்பம் ஆயின இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் லண்டன் பார்சன்ஸ்கிரீன் சுரங்கத்தொடர் உந்து குண்டு வெடித்ததில் முப்பது பேர் காயமடைந்தனர் மேலும் செப்டம்பர் பதினைந்தாம் நாளானது இந்தியாவில் பொறியியலாளர் தினமாகவும் குவாத்மாலா எல் சல்வடார் ஹொண்டராஸ் நிகரகுவா கோஸ்தாரிக்கா நாடுகளில் விடுதலை தினமாகவும் அனைத்துலக மக்களாட்சி நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும் நன்று நண்பர்களே மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்